கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசுதரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி 8:31-32 ஆகிய வசனங்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹாலேலூயா. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் என்று இங்கே இயேசு கிறிஸ்து கூறுகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய சீசர்களாய் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் சீஷராய் மாறுகிறோம். நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வரும்போது, நம்முடைய பாவங்களையெல்லாம் விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பாவத்தில் வாழ்ந்த நம்மை இயேசு கிறிஸ்து மீட்டெடுப்பதற்காகவே, ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் அந்த பாவ காரியங்களுக்கு, பாவ பழக்க வழக்கங்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கவே மெய்யாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தினார். நாம் முழுமையாக விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். பாவத்தை நிவிர்த்தி செய்கிற பலியாய் மாறினார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, மனம் திரும்பி கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யும் போது, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறவர். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை. நாம் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுது தேவனிடமிருந்து இரக்கம் கிடைக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். நாம் பரிசுத்தமாகிறோம். அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்றவர். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களை விட்டு விலகுவோம். இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யும் பொழுது அவர் நமக்கு மன்னிப்பார். நம்மை அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துவார். வாசிப்போம் 1 யோவான் 2:2-3 ஆகிய வசனங்கள். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைகொள்கிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
நம்முடைய பாவங்களையெல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற பலியாய் சிலுவையில் அடிக்கப்பட்டார். உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லோரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது விடுதலையாக முடியும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகும். எந்த ஒரு பாவ அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி கொண்டு வருவார். அவர் விடுதலையின் நாயகன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்திற்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் பொய்யன், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதமே சத்தியம் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஒவ்வொரு நாளும் விடுதலை உண்டாகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை. ஏனென்றால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், ஆனால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கையில் எப்படி விடுதலை உண்டாகும்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அன்பு கூற வேண்டும். உன்னை போல் பிறனை நேசி என்றார். யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மையை யோசிக்க வேண்டும். நன்மை செய்யும் போது, அன்பு கூறும்போது, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் எந்த காரியத்தில் விடுதல் இல்லாமல் இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை இப்படி எழுதி இருக்கிறதே, நாம் இன்னும் கீழ்ப்படியவில்லையே என்று யோசிக்கும் பொழுது, அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. நாம் மனம் திரும்பும் போது, கர்த்தருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தும் போது, அவர் நமக்கு கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார். எப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ, மனம் திரும்புகிறோமோ, நம்மை தாழ்த்துகிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வீடுகளில் இன்னும் ஏன் நாம் இப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். எந்த காரியத்தில் நாம் இன்னும் விடுதலையாகாமல் இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் எந்த இடத்தில் நாம் தவறு செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்வோம். தேவன் நமக்கு அதற்கு உதவி செய்வார். நாம் மனம் திரும்பும் போது, கர்த்தருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ரட்சிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை அறிந்து கொள்வோம். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தைகளை அதிகம் வாசிப்போம், தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு வாழ பழகிக் கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்து அற்புதமாய் வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு பாவ பழக்கத்தில் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நம்மை மீட்டெடுக்க முடியும், நம்மை ரட்சிக்க முடியும். அவர் இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தவர். ஆவிகளை இரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தவர். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் நம்மை இரட்சிப்பார், நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய புது கிருபையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை உடைய வாழ்க்கையில் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் நடத்துகிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்திய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, மக்கு ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை விசுவாசித்து உமக்கு பிரியமாய் வாழ்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் மாற்றி என் தேவனீர் உயர்த்துவீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எந்தெந்த வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் தேவன் தாமே கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக. உம்மை அறிந்து கொள்ளும் போது, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகிறது. உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.